Hey guys! இன்னைக்கு நாம ஸ்ரீலங்காவில் அனுராதபுரம்ன்ற ஒரு பழைய ஊரில் இருக்கிற ஒரு வித்தியாசமான பாறையை பற்றி பார்க்க போகிறோம் நான் இதை என் ஆஃப் த வேர்ல்ட் ராக் அதாவது உலகம் அழியறத பற்றி சொல்ற பாறை அப்படின்னு தான் சொல்லுவேன் இங்க இருக்கிற சிலர் இந்த பாறை கீழே விழுந்தா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நம்புறாங்க அனுராதபுரம் ஒரு ரொம்ப பழைய நகரம் அதோட தொடர்ச்சியா மக்கள் புழக்கத்தில் இருக்கிற இடமும் கூட ஸ்ரீலங்கா பொதுவாகவே பழைய கால மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் பேர் போன இடம் தான் அதுலேயும் இந்த ஊரோட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கிமு பத்தாவது நூற்றாண்டில் இருந்து இருக்குன்னு ஆர்கியாலஜி சொல்கிறாங்க நான் என்னோட இன்னொரு வீடியோவில் உலகம் அழியறத பற்றி ஹிந்து மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு முன்னாடியே காட்டியிருக்கேன் இப்போ புத்த மதத்துலேயும் அதே மாதிரியான நம்பிக்கை இருக்கா வாங்க இன்னைக்கு இந்த அற்புதமான புத்தர் கோவிலுக்கு போய் அங்கே ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு பார்ப்போம் பாருங்க எவ்வளவு பெரிய புத்தர் சிலை எப்படி சாஞ்சி படுத்துருக்கார் பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்குது அப்படியே அவர் பின்னாடி பாருங்கள் நிறைய துறவிங்க அவரையே கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவரோட தலையணை பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்சியா இருக்குது அது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது அதில் இருக்கிறது சக்கரமாக இல்லை தாமரையா இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிசைன் மாதிரியே இருக்குல்ல அது நிஜமாகவே தலைக்கணிதானா இல்லை ஆர்க்ரியேக்டர் மாதிரி ஏதாவது மிஷினா. அதை விட விசித்திரமா புத்தரோட தலையிலேருந்து ஏதோ ஒரு பொருள் வெளியே வருது பாருங்க. அஞ்சு வளைவுகளோட நல்லா நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்கு அது என்னவாக இருக்கும் ஏதாவது ரொம்ப அட்வான்ஸ்டான கருவியாக இருக்குமா இல்லை இதுக்கு ஏதாவது சிம்பிளான விளக்கம் இருக்குமா அப்புறம் அவர் பக்கத்தில் நிற்கிற மனுஷனை பாருங்கள் அவர் தலையில் இந்த மாதிரி இல்லை ஆனால் இந்த பக்கம் இடது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு புத்தர் சிலைகள்லையும் பாருங்கள் அந்த ரெண்டு சிலைகளோட தலையில் கூட அதே மாதிரியான வித்தியாசமான டிவைஸ் இருக்குது பாருங்கள் அப்புறம் அங்கே கடைசியாக இருக்கிற சாதாரணமான மனுஷனோட தலையில் பார்த்தா அது இல்லை பின்னாடி சொகத்தில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களில் யார் தலையிலையும் அந்த மாதிரியான நீட்டிக்கிட்டு இருக்கிற கருவி இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஏசியாவில் இருக்கிற நிறைய புத்தர் சிலைங்களோட தலையில் இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நீட்டிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன இங்க இருக்கிற புத்த துறவி ஒருத்தர் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணாரு அப்புறம் கையில கயிறு ஒன்று கட்டி விட்டாரு இது புத்த மத கோவில்கள்ல சகஜமா இருக்கிற ஒரு வழக்கம் ஹிந்துவிசம் புத்திசம் அப்புறம் ஜெயினிசம் இந்த மூணு மதங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பிரதாயங்கள் தான் இருக்கு ஒரு சில வித்தியாசங்கள் தான் செய்து ஆனா இந்த மூணு மதங்களுமே ஒரே வேர்ல இருந்து வந்தது இந்துக்கள் மாதிரியே புத்தர்கள் நம்புற ஒரு விஷயம் என்னென்னா உலகம் அழியோன்றது தான் மைத்ரேயான்ற கடவுள் பூமிக்கு வந்து கெட்டதெல்லாம் அழிப்பாருன்றது தான் இப்போ யார் இந்த மைத்ரேயா அவர் புத்தருடைய இன்னொரு அவதாரம்னு சொல்கிறாங்க இந்து மதத்துலேயும் இதே மாதிரி ஒரு கதை இருக்குது இங்கே உலகம் அழியும் போது விஷ்ணுவுடைய அவதாரமான கல்கி பகவான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்த மதத்தை சேர்ந்தவங்க மைத்ரேயா எப்படி பூமிக்கு வருவாருன்னு ரொம்ப சுவாரஸ்யமான விவரங்கள் எல்லாம் கூட சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மைத்ரேயா இப்போதைக்கு துஷிதா அப்படின்ற ஒரு வேற்று கிரகத்தில் இருக்காரு மனுஷங்க இந்த பூமியில் ரொம்ப கெட்டவங்களா மாறும்போது அவர் இங்கே வருவார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா வேறு ஒரு கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு அவர் எப்படி வருவாரு இங்க இருக்கிற ஜனங்க நம்புறது என்னன்னா இந்த அனுராதபுரத்துல செதுக்கி வச்சிருக்கிற இந்த செதுக்கல் தான் அவருடைய ஸ்டார்கேட் அதாவது இதுதான் அந்த கடவுளின் கதவு அதோட இந்த போர்ட்டல் அதாவது இதை ஒரு வாசல்னு கூட சொல்லலாம் இந்த வழியா தான் மைத்ரேயா வருவார் அப்படின்னும் சொல்றாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய புத்த மத துறவிங்க பூமியில இருந்து துஷிதா கிரகத்துக்கு போயிருக்கிறதா கூட இவங்க நம்புறாங்க இந்த ஸ்டார்கேட் முன்னாடி உட்கார்ந்து சாதனம் பண்ணா அதாவது தியானம் பண்ணா அப்படி போகலாம் அப்படின்றது இவங்க நம்பிக்கை இதுல நம்ம எப்ப இந்த உலகம் அழியும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த விவரத்தை சொல்றதுக்கும் இங்க அனுராதபுரத்துல ஒரு பாறை இருக்கு இங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய பாறைங்களுக்கு நடுவுல படிக்கட்டு மாதிரி போது பாருங்க இதுக்கு மேலே ஏறி போனா மேலே ஒரு பெரிய கிரானைட் பாடம் இருக்கு இது வித்தியாசமான ஷேப்ல ரெண்டு சைட்லயும் அதிக சப்போர்ட் கூட இல்லாம நிக்குது இத்தனை நூற்றாண்டுகளா இது எப்படி விழாம நின்னுட்டு இருக்கு எனக்கு இது கீழே நடக்கிறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கு ஒருவேளை நான் கீழே நடக்கும்போது இந்த பாறை என் மேல விழுந்து என்னை நசுக்கிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு புத்த ஸ்தூபாவும் ஒரு சில பழைய ஸ்ட்ரக்சர்ஸும் தெரியுது இந்த பழைய கால புத்தர் கோவிலோட பல வாசல்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த பக்கத்துல இருந்து இத பார்த்தா ஒரு காளான் கூட மாதிரி இருக்கு பாருங்க சில பேர் இது இயற்கையாவே அமைஞ்ச ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில டூல் மார்க்ஸ் இருக்கு சில இடங்கள்ல பாறைகளை அப்படியே ஷேவ் பண்ண மாதிரியே இருக்கு அப்புறம் பாருங்க இந்த கோடு இருக்கு பாருங்க இது ரெண்டு பக்கத்து பாறையிலயும் இருக்கு பாருங்க வலது பக்கத்துலயும் இருக்கு அப்புறம் இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் மேலையும் இருக்கு இதுல இருந்தே இது இயற்கையா உருவான பாறை இல்ல அப்படின்னு நல்லா தெரியுது இந்த பெரிய பாறைய இங்க தூக்கி தான் வச்சிருக்கணும் ஆனா இவ்வளவு பெரிய பாறைய அப்படி தூக்கி வைக்கிறதுன்றது யாராலையாவது செய்ய முடியுமா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சுவர் மேலே எல்லாம் சுண்ணாம்பு கூட திட்டு திட்டா தெரியுது பாருங்க அப்படின்னா இங்கே ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஒரு கேட் இருந்திருக்கணும் இது அத்தனையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பார்த்தா இது கண்டிப்பாக செயற்கையாக தான் இயற்கையாக வந்தது இல்லைன்னு தெளிவாக தெரியுது இது எவ்வளவு கனமான பாறை பாருங்க உதவி எப்படி தூக்கி முடியும் சில செயற்கையா செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்ல இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த பாறை கீழே விழுந்தா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க நீங்க யூடியூப திறந்து அப்பப்ப ரொம்ப நேரம் நோண்டி பார்த்தீங்கன்னா உலகம் சீக்கிரமே அழிஞ்சிடும் உலகம் வந்து நாளைக்கு அழிய போகுது அடுத்த மாதம் அழிய போகுது அப்படின்ற நியூஸ் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என் கையில் கயிறு கட்டியிருக்காங்கப்பா அது என்ன காப்பாத்திரோன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி கூட யாரோ மாயன் கேலண்டரை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உலகம் சீக்கிரம் அழியோன்னு சொன்னாங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு தான் இந்த உலகத்தோட லாஸ்ட்டு டேவாக இருக்குமோ இன்னொரு அழகான சூரிய அஸ்தமனத்தை நம்ம பார்க்கவே முடியாமல் போயிடுமோ இதில் கொரோனா பிரச்சனை வேறு ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க என்னமோ நாளைக்கே உலகம் அழிஞ்சிட போகிற மாதிரி எதுக்கு இத்தனை யூடியூப் வீடியோஸ் அதை பற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்பப்போ இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க ஒரு அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்களேன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆனா அதை பார்க்கணும்னா நீங்க நாளைக்கு அரையும் காத்திருக்கணும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய்